வெல்கம் டு மிஸ்டர் ராட் பிஸ்னஸ் கார்ப்பரேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்களில் இதுவும் ஒன்று ஸோ அவங்களுக்கு நிகரான ஒரு பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்குது ஸோ இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றத நம்ம பார்க்கலாம் ஃபீஸ் டீட்டெயில் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இவங்களோட கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க பிஎஸ்சி அக்ரி அக்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் ஆனமே ஒன் லேக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கம்மியான ஃபீஸ் தான் வச்சுருக்காங்க பிடெக் ஆல் பிரான்ச்சஸ் நீங்கள் எந்த பிரான்ச் வேணால் எடுத்துக்கோங்கப்பா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்காங்க பர் ஆனம்க்கு பிடெக் ஏரோநாட்டிக்கல் வந்து ஒன் லேக் ஃப ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுருக்காங்க பிஆர்க்கு ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சுருக்காங்க எம்டெக் நீங்கள் யூஜி முடிச்சுட்டு பிஜி வரீங்கன்னா எம்டெக் ஆல் பிரான்ச்சஸ்க்கு வந்து ஒன் லேக் வந்து ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க எம்ஆர்க் ஆல் பிரான்ச்சஸ் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் பிடெக் பார்ட் டைமை வந்து பாரத இருக்குது எண்பதாயிரம் பர் ஆனால் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க எம்பிஏ படிக்கிற மாதிரி இருக்குன்னா அங்கே ஒன் லேக் வந்து ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான் இதில் என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம் யூஜி லெவலில் மட்டும் பார்க்கலாம் ஏன்னா பிஜி வந்து நம்ம இதில் மேக்ஸிமம் யூஜி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் பிஜி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் வந்து நாங்கள் தனியாக அப்லோட் பண்ணுறோம் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மெக்கானிக்கல் பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் ஏரோனாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பிடெக்கில் சிஎஸ்சி வித் டேட்டா அனடிக் டியூஎல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஐஓ ஐஓஏ கே யூகே லண்டனில் இருந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து வாங்கி தராங்க ஸோ அது உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட்டு சைபர் செக்யூரிட்டி இருக்குது பிக் டேட்டா இ இகாமர்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி ஃபெசிலி ஸ்பெஷலைசேஷன் இன் அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி ஸ்பெஷலேஷன் இன் ஜெனடிக் பீடெக் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி இந்த கோர்சஸ்லாம் இருக்குது உங்களுக்கு இன்ஜினியரிங்லேயே இப்போ ரொம்ப ஸ்கோப்பான கோர்சஸ்ன்றதை பார்த்தலாம் பாரம்பரியமாக வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருப்பிடம்ன்றது எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஸோ சிவில் இன்ஜினியரிங்ன்றது எப்பயுமே மனிதன் உயிர் வாழும் வரை அது அழியாது ஸோ அது வந்து ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷனாக எப்பயுமே ஒரு சர்வே பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு இடத்துல வீடு எப்படி கட்டுறாங்கன்றது ஏ டு விசிட் கொஞ்ச நாள் இன்ஜினியர் கீழே ஒர்க் பண்ணிட்டு அதற்கப்பறம் நீங்களே என்ன பண்ணலாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம் ஒரு என்டர்பிரினர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஒரு நல்ல கோர்ஸ் இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான்றதுனால உங்களுக்கு அடுத்த விவரங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் பீடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்றது மெக்கானிக்கலும் சிவிலும் அப்படி தான் மெக்கா மெக்கானிக்கல் இல்லாமல் எந்த ஒரு அதர் பிரான்ச்சஸும் இயங்காது ஸோ மெக்கானிக்கலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிபார்ட்மெண்ட் இது ரெண்டுக்குமே வந்து எப்பயுமே ஸ்கோப் இருக்கும் மெகட்ரானிக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக் ரெண்டும் சேர்ந்தது மெகட்ரானிக் ஸோ இது வந்து நமக்கு மெக்கானிக்கல் பிரான்ச் நீங்கள் எடுத்திங்கனாலே எல்லாமே கவர் ஆகிடும் ஸோ அதுலேருந்து செப்ரேட்டாக வந்தனால இது நீங்கள் எடுத்திங்கன்னா ரோபோட்டிக் ஏ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் இருந்தாலும் மெக்கானிக்கல் எடுத்திங்கனாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போகலான்றதுனால மெக்கட்ரானிக் அவ்வளோவா ஸ்கோப் இருக்காது அதனால் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் குறிப்பிட்ட போர்ஷனில் நம்ம லாக் ஆகிட்டோம்னா அந்த துறையை நமக்கான வேலைவாய்ப்பு குறைவான இதை தான் இருக்கும் மெக்கானிக்கல் எடுத்திங்கன்னா மெக்கட்ரானிக் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை இருக்கும் ஆனால் மெகெட்ரானிக் எடுத்திங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போக முடியாது ஸோ உங்களுக்கான பெஸ்ட்டு அட்வைஸ் வந்து மெக்கானிக்கல் பெஸ்ட்டு ஸோ மெக்ரானிக்கை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆட்டோமொபைலும் அப்படி தான் மெக்கானிக்கல்ல இருந்து வரக்கூடிய ஒரு பிரான்ச் தான் வந்து ஆட்டோமொபைல் அதனால் அதையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏரோநாட்டிக்கல் ஏரோநாட்டிக்கல் ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே ஃப்ளைட்டாக மாறலாம் ஆனால் ஹைப்பர் சானிக் சூப்பர் சானிக் அப்படின்னு உங்களுக்கு வேறு ஒரு டெக்னாலஜி நோக்கி போய்ட்டுருக்கோம் ஃப்ளைட்டில் பறக்கிறத தாண்டி உலகம் ஃபுல்லாக ஹைப்பர் சானிக் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் போயிட்டுருக்கனால ஏரோநாட்டிக்கல் நீங்கள் எடுக்கலாம் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் பைலட்டை இந்த மாதிரி நம்ம பைலட் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபாரின் போகணும் நம்மளோட ஜாப் வந்து லோக்கலில் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஸோ ட்ராவலிங் விரும்புகிறவங்க தாராளமாக எடுக்கலாம் நிறைய பணம் வச்சுருக்காங்க ஸ்பென்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு கெரியரை அச்சீவ் பண்ணுறதுக்கு சரியான பேக்ரவுண்ட் இருக்குன்றவங்க ஏரோநாட்டிக்கல் எடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதர்வைஸ் ஏரோட்டிக்கல் முடிச்சுட்டு பேர் டெக்ஸ்க்குலாம் போயிட்டுருக்காங்க காரணம் என்னென்னா ஏரோநாட்டிக்கல்ன்ற ஒரு துறை வந்து நல்லா ஹைடெக்கான ஒரு துறை அதில் பைலட் லைசன்ஸ் வாங்கணும் இந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் அதில் ஸ்பெஷலைஸ்டாக உள்ளே போனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே வந்து பைலட்டாக வந்து போகிறாங்க ஏன்னா அதுக்கு ட்ரைனிங் எடுத்தாலே போதுமானது ஸோ நமக்கு மெக்கானிக்கல் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு இந்த ஏரோநாட்டிக்கல் துறைக்கும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் போக முடியும் ஆனால் ஏரோநாட்டிக்கல் முடித்தவங்க மெக்கானிக்கல் துறையில் கேட்கக்கூடிய வேறு ஏதாவது ஜாப்ஸ்க்கு நம்மளால் போக முடியாது இதை வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் ஏரோஸ்பேஸ் விண்வெளியை பற்றி நம்ம ஆராயிறதுக்கு ஆண்டுகள் புரண்டோடும் ஸோ ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் விண்வெளியை அசால்ட்டாக எல்லாரும் போயிட்டு போய்ட்டு வர மாதிரி இருக்குன்றப்ப ஏரோஸ்பேஸில் வந்து நமக்கான ஸ்கோப் இருக்கும் ரொம்ப ரேரு நம்ம ஒரு மிடில் கிளாஸில் ப பிறந்துட்டு இல்லை நான் ரொம்ப அடிப்பட்டு வரேன் இல்லை எஜுகேஷன் லோன்லாம் வாங்கி படிக்கணும் நான் படித்து முடிச்சுட்டு இந்த கடனை கட்டணும் உடனே வேலைக்கு போயிடணும்னு நினைக்கிறவங்க ஏரோஸ்பேஸ் ஏரோனாட்டிக்கல்லாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா நம்ம அதில் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் பிடிக்கும் ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு மற்ற துறையினா கூட ஒரு டக்குன்னு ஜாப் கிடைக்கும் இதில் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏகப்பட்ட காலேஜஸ்லாம் வந்துருச்சு ஏரோஸ்பேஸும் டாப் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த மாதிரி துறைகளில் நம்ம போகிறதுக்கு கோர்ஸ் படிக்க செலவானதை விட படித்து முடித்ததுக்கப்புறம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் பாரம்பரியமான டிபார்ட்மெண்ட் தான் இ ட்ரிபிள் இக்கும் ஸ்கோப் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஸ்கோப் இருக்குது ஏன்னா இப்போ எல்லாமே என்வரன்மெண்டல் பொல்யூஷனை கருத்தில் கொண்டு எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக மாற்றிகிட்டு இருக்காங்க ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து எல்லாமே ஸோ ட்ரிபிள்இக்கும் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இந்த மூணு கோர்ஸ் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு சஜஷன் சொல்லியிருக்கேன் இசிஇசிஎஸ் வந்து ரிலவெண்ட்டாக தான் வரும் ஸோ இசிஇசிஎஸ்ங்கிறதுலாம் பாரம்பரியமான கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கண்டிப்பாக அடி வாங்குவாங்க இந்த ஃபீல்டு கண்டிப்பாக வந்து ஒரு அப்கமிங் டேஸில் அடி வாங்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆறு ஆண்டுகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படித்து வர மாணவர்கள் அதிகம் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸை தான் எடுக்கிறாங்க என்ன ஒரு மோகன்றது தெரியலை ஏன்னா டெக்னாலஜி டெக்கு நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு மொபைலாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர்ஸ் எதுக்கு எடுத்தாலும் சாஃப்ட்வேர் வந்துருச்சு இருந்தாலும் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடிச்சுட்டு வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்க காரணத்தினால எல்லா துறையும் சரிவை சந்திக்கும் அதுபோல் ஐடி அப்படி தான் பீக்கில் இருந்தது இருந்த இடமே காணாமல் போச்சு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ எடுக்கிறவங்க முதற்கொண்டு ஸ்கோப் இருக்குது கரண்ட்டில் ஆனால் எந்த நேரத்துலேயும் மடிவாங்க கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் கம்ப்யூட்டர் சயின்ஸை எங்களோட தனிப்பட்ட கருத்துலேருந்து சொல்கிறோம் மற்றபடி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்பெஷலைசேஷனான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கவனத்தையும் ஈர்த்துக்கிட்டு இருக்கு ஏஐ வந்து டெவலப் ஆகிட்ருக்கு முடித்தோடனே ஜாப் எதிர்பார்க்கணும் நல்ல சேலரியில் ஜாப் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஏஏ எடுக்காதீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு காமனாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் தனியாக கோர்ஸஸ் இருக்குது கம்பெனியோட இன்ட்ரவ மிங்கில் ஆகக்கூடிய கோர்ஸஸ் இருக்குது அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாக்டாக இந்த ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு ஜாபோட லெவலில் சுருக்கிக்காதீங்க ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கேட்குற ஜாபுக்கு நம்ம எங்கே வேணாலும் போகலாம் சைபர் செக்யூரிட்டி மட்டும் எடுத்திருக்கீங்கன்னா அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க வந்து உங்களோட காம்ப்ளீட் பண்ணுவாங்க சைபர் செக்யூரிட்டி இல்லாமல் கோர்ஸ் முடிச்சுட்டு ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் ப்யூராக வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் கேட்குறாங்கன்னா நம்ம அங்கே போக முடியாது அதனால் இந்த ஸ்பெஷலைஸ்டாக எடுக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகிடுங்க ஏஐ வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ரொம்ப ஸ்கோப் இருக்கிறது ஏஐ சைபர் செக்யூரிட்டி இது ரெண்டுமே வந்து கரண்ட்டில் சைபர் செக்யூரிட்டியை வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா இதுக்கான கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய வேண்டா வந்து இருக்குது எவ்ரி இயர் ஸோ ஐடி எப்பயும் போல் இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி நான் எதுவும் த தனியாக கமெண்ட்ஸ் கொடுக்க விரும்பலை ஏன்னா ஐடி பற்றி எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும் பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் பயோ மெடிக்கல் உங்களுக்கு இந்த கோர்சஸ் இருக்குது இருந்தாலும் எதுக்கு இருக்குன்றது தெரியாத அளவுக்கு தான் இருக்குது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லாம் ஏன்னா அதோடய இனோவேஷன்ஸ் அட்டென்ஷன் ஜாப் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனாக தான் இருக்குது கரண்ட்டில் ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எங்களோட சஜஷனில் இருந்து வெளியே போயிடும் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால் பயோடெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் இன் அக்ரிகல்ச்சர் இந்த கோர்சஸ்லாம் வந்து நியூவாக வந்திருக்கு இப்போ ரீ ரீசன்ட் இயர்ஸில் தான் ஒரு ப்ராட் ஏரியாவை பிரித்து 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 தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ நம்ம யூஜி கோர்ஸஸில் நாங்கள் கரெக்டாக கொடுக்கக்கூடியது சிவில் மெக்கானிக்கல் இ இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மெயின் பிரான்ஞ்சஸ் எடுத்திங்கனால எதுக்கு வேணாலும் நம்ம போகலாம் இல்லை ஸ்பெஷலைஸ்டு வேணும்னா நம்ம அதில் இந்த மெயின் பிரான்சஸ் எடுத்து ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் முடிச்சுக்கலாம்ன்றது எங்களோட சஜஷன் இதை தாண்டி சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸில் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கோர்சஸ்லாம் வந்து உங்கள் எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிரைட் ஃபியூச்சர் வந்து கொடுக்கும் தாராளமாக நம்பி நீங்கள் படிக்கலாம் அடுத்தபடியாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னென்ன கோர்சஸ் வந்து வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் பிகாம் பிகாம் டேட்டா அனாலிட்டிக் பிகாம் ஜென்ரல் ஹானர் அக்கவுண்டிங் ஃபினான்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இந்த கோர்சஸ் எல்லாமே இருக்குது பிகாம் டேட்டா அனாலிட்டிக் மட்டும் எழுபத்தி எழுவத்தாயிரம் பர் இயருக்கு ஃபீஸு மற்றபடி ரெண்டாவது பிகாமில் வரக்கூடிய எல்லா கோர்சஸ் ஜென்ரல்லேருந்து எல்லா கோர்சஸ்க்குமே ஐம்பதாயிரம் ஒரு இயருக்கு ஃபீஸு பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இருக்குது எழுபத்தி ரூபா பர் இயருக்கு வந்து ஃபீஸு அடுத்தது பிஸ்வல் கம்யூனிகேஷனுக்கு வந்து எழுபதாயிரம் ஒரு இயருக்கு வந்து ஃபீஸு பிஎஸ்சி டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஜேர்னலிசம் எழுபதாயிரம் ஒரு இயருக்கு ஃபீஸு பிஎஸ்சி பய பயோ கெமிஸ்ட்ரி டெக்னாலஜி மைக்ரோ பயாலஜி நீங்கள் எது எடுத்தாலும் முப்பதாயிரம் ஒரு இயருக்கு ஃபீஸு பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எடுத்தால் இருபதாயிரம் தான் போர் இயருக்கு ஃபீஸு பிஏ இங்கிலீஷ் தமிழ் எக்கனாமிக்ஸ் மியூசிக் எது எடுத்தாலும் இருபதாயிரம் ஒரு இயருக்கு வந்து ஃபீஸு பிஏ பிசிஏக்கு எடுத்திங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு இயருக்கு வந்து ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க பிபிஏ எடுத்திங்கன்னா நாற்பதாயிரம் ஒரு இயருக்கு வந்து ஃபீஸ் இருக்குது எம்ஏ வந்து நமக்கு தேவையில்ல சப்போஸ் யூஜி முடித்தவங்க பார்த்தீங்கன்னா பிஜி பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் தமிழ் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ்க்கு பர் இயருக்கு வந்து இருபதாயிரம் வந்து ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த கோர்ஸ் எம் காம் எம்எஸ்சி இது எல்லாமே பிஜி முடித்தவங்களுக்கு தேவைப்படும்ன்றதுனால நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலை ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாக போயிட்டுருக்கும் அடுத்தபடியாக இம்பார்ட்டன் கோர்ஸ் ஆனால் பார்மசி கோர்ஸ்க்கு போயிடலாம் பார்மசி பார்மசியில் பி ஃபார்மசி டி ஃபார்மசி ரெண்டு தான் இருக்குது பி ஃபார்மசி எடுத்துகிட்டிங்கன்னா உருலட்சி இருபதாயிரம் பெர் இயருக்கு வந்து ஃபீஸு டிஃபார்ம் எடுத்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி எடுத்திங்கன்னா அறுபதாயிரம் பெர் இயருக்கு வந்து ஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ என்டையர் கோர்ஸுமே வந்து இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான் இவ்வளோ தான் கோர்சஸ் வந்து இங்கே இருக்குது இந்த இந்த மாதிரி காலேஜ் டீட்டெயிலோட கோர்ஸஸ் பார்க்கும்போது என்னென்ன நியூ கோர்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கோ உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டோர் ஸ்டெப் அட்மிஷன் நம்ம மிஸ்டர் ஆர் பிஸ்னஸ் கார்பரேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த ஆறு வருடங்களாக மோர் தென் டென் இயர்ஸ் பண்ணாலும் கடந்த ஆறு ஆறு வருடங்களில் அதிகப்படியான மாணவர்கள் டோர் ஸ்டெப் அட்மிஷனில் டொனேஷன் இல்லாமல் நல்ல குறைவான மார்க் எடுத்தவங்களுக்கும் நல்ல கல்லூரிகள் பெற்றுக் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு டொனேஷன்ஸ் இல்லாமல் லாஸ்ட் டைமில் போயிட்டு எல்லா அட்மிஷன் ஃபில் ஆயிருக்கும் நீங்கள் அப்போ போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற காலேஜ் இந்த காலேஜ் தான் வேணும் இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு நீங்கள் டிமேண்ட் பண்ணி அங்கே வாங்கும் போது கேபிட்டேஷன் பண செலவு பண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் கவுன்சிலிங்கில் போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு காலேஜ் போங்க அட்மிஷன் போட்டு வச்சுருங்க கவுன்சிலிங்கில் அதே காலேஜில் வந்துட்டிங்கன்னா கவுன்சிலிங் கோட்டாவாக கன்வெர்ட் ஆகும் சப்போஸ் அந்த காலேஜ் கவுன்சிலிங்கில் கிடைக்கலனா மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அதர்வைஸ் கவுன்சிலிங்கில் எடுத்துக்கலாம்னு வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டிங்கிற காலேஜ் கிடைக்காது திடீர்னு கவுன்சிலிங்கில் நீங்களாக ஒரு காலேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு ஃபீ இன்ஃப்ரா இல்லாமல் இருக்கலாம் இல்லை சரியான ஸ்டாஃப்ஸ் இல்லாமல் இருக்கலாம் அங்கே போய்ட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு டிஸ்கன்யூ ஆகிறது என்டையர் இயரவே வேஸ்ட் பண்ணும் கெரியரை வேஸ்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டு மினிட் தாமதத்தை தவிர்த்துருங்க தென் அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கவுன்சிலிங் எதுவாக இருந்தாலும் சரி எஜுகேஷன் லோன் சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களும் வந்து மிஸ்டர் ஆர் பிஸ்னஸ் கார்பரேஷன் என்ஜிஓ மூலிமா வந்து வழங்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் ஆர் எஜுகேஷ்னல் சர்வீஸ் என்ஜிஓ மூலிமா வழங்கிட்டிருக்காங்க ஸோ இந்த சேவைகளை நீங்கள் பயன்பெற ஒன்றுமே பண்ண வேண்டாம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நேமு என்ன கோர்ஸ் வேணும் எந்த ஊர் டென்த் மார்க் என்ன இதை மட்டும் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிட்டால் போதுமானது உங்களை எந்த காலேஜ் வேணும்ன்ற விவரம் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அந்த காலேஜ் அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க தென் உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்னா அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் பேசிவிட்டு உங்களுக்கு அட்மிஷன் ட்ரஸ்ட் மூலியமாகவே பண்ணித்தராங்க சில குறிப்பிட்ட கல்லூரிகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் இலவசமாகவே வந்து இன்ஜினியரிங் சீட்ஸும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இலவசமாக ஹாஸ்டல் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸ் முழுவும் முழுவதையும் அறக்கட்டளை ஏற்றுக்கிறாங்க அதே போல் காலேஜ் ஃபீஸும் வந்து அறக்கட்டளை ஏற்றுக்கிறாங்க இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு உதவுற ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் கிரேட் டே